ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் வச்சு ஒரு போண்டா தான் பண்ண போகிறோம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒரு கப் முட்டைகோஸு, ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு கடலை மாவு அரை கப்பு, பச்சரிசி அரை கால் கப்பு, அப்போ தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி. போண்டா பொரிச்செடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம வந்துட்டு போண்டாவை ரெடி பண்ணுறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை கையில் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்டிருக்க முட்டைகோஸு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் கையிலேயே. இது ரெண்டுமே வந்து தண்ணி விடுறது தான், ஸோ நமக்கு இதில் வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றோட ஒன்று. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எடுத்து வச்சுருக்க அரை கப்பு கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கையிலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு போண்டா வந்து பொரிச்செடுக்கும்போது நமக்கு சூப்பராக வரும். இது வந்து ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆனால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து தண்ணி நல்லா விடுறதுனால இதில் கையிலே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு, அந்த ஆனியன், முட்டைகோஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தெளித்து நமக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் முட்டைகோஸு பொரியலெல்லாம் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைகோஸை வந்து போண்டா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். குழந்தைங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்கள வந்து பொரியலாக கொடுக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெங்காயத்துலேயும் முட்டைகோஸ்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் கொடுத்துடலாம், அதை அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு போண்டா போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்துக்கோங்க, உங்களோட உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போது நமக்கு போண்டா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நமக்கு போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் ரவுண்டாகவும் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி தட்டியும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷேப்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. Thank you.
பாருங்கள் நமக்கு முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் சாப்பிடும்போது இதில் முட்டைகோஸ் ஃப்ளேவர் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் லஞ்சில் ஒரு லெமன் ரைஸ் கூட தான் இதை சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கூட எடுத்து சேர்த்து சாப்பிடணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் இது எல்லோரும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க இதை நான் ஒன்று வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. முட்டைகோஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்போ இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.